ஷெர்ஷா சூரை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. அதானே பாக்கணும். கடைசியா ஹுமாயூன் இறந்ததோட முடிச்சோம் அப்படிதானப்பா. ஹுமாயூனோட கல்லறை வந்து 27 ஏக்கர் எங்க இருக்கு, டெல்லியில இருக்குன்னு சொல்லி முடிச்சோம். சோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஷெர்ஷா சூரை பத்தி பார்க்க போகிறோம். நீட்டா கவனிங்க, ஷெர்கான். சோ ஷெர்கானோட நம்ம ஹுமாயூன் வந்து 2 போர்கள். ஒரு போர் வந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க, பேட்டில் ஆஃப் சௌசா 1539. இன்னொரு போர் என்னது ராஜா, இன்னொரு போர் என்னது கன்னோச். இன்னொரு போர் வந்து என்னன்னா கன்னோச் சரிங்களா. இந்த யுத்தத்திற்கு பிறகு, அதாவது இந்த கன்னோஜ் யுத்தமே, அந்த இந்த யுத்தத்திற்கு பிறகு ஹுமாயூன் வந்து நாடு இழக்கப்படுகிறார். ஸோ அந்த இடைப்பட்ட பீரியட்ல யார் அன்றிருப்பாங்க, நம்ம ஷெர்ஷா ஷோ தான் என்ன செஞ்சிருப்பாரு, டெல்லியை ஃபுல்லாக ஆட்டி படைச்சிருப்பார். இந்த ஷெர்ஷாசூரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கவனிச்சுக்க, இனிமேல் எழுதாத, நம்ம நீட்டா ஸ்லைடு காமிக்கும். ஷெர்ஷாசூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான பெர்சனாலிட்டிப்பா, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவனை அடிச்சுக்கிடவே முடியாது சரிங்களா. அதே மாதிரி இவர் வந்து இன்னொருத்தரை குருவா ஏத்துக்கிடுவார், இன்னொருத்தரை குருவா ஏத்துக்கிடுவார் மீன்ஸ் இன்னொருத்தர தன்னுடைய முன்னோடியாக எடுத்துக்கொள்வார். இவரை பார்த்து நான் வந்தேன் சரிங்களா, இவரை பார்த்து நான் வந்தேன். அதே மாதிரி ஒருத்தர் முன்னோடியா எடுத்துப்பார். இவருக்கு யாரு முன்னோடின்னா, அதாவது இவருக்கு குரு, குருவாக இவர் கருதினவர் யார் இவருக்கு முன்னோடின்னா, யாருப்பா தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அழைத்துக் கொண்டார். யார் தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அழைத்துக் கொண்டார், சூப்பர். சோ அந்த அலாவுதீன் கில்ஜி தான், சோ அந்த அலாவுதீன் கில்ஜி தான் யாருக்கு வந்து முன்னாடினா, நம்ம ஷெர்ஷாக்கு முன்னாடி சரிங்களா. அந்த ஷெர்ஷாக்கு முன்னாடி யாருனா, நம்ம இந்த அலாவுதீன் கில்ஜி தான் நம்ம ஷெர்ஷாவோட முன்னாடி. ராஜா நீட்டா நம்ம ஸ்லைடு காமிக்கும். சோ வந்து என்ன செய்ய, பதட்டமே படாது. எதனாலன்னா நிறைய விஷயத்தை இவர் பார்த்து கண்டுபிடிப்பார். அதே மாதிரி வந்து நம்ம ஷெர்ஷா வந்து நிறைய நியூ காயின்ஸ் வெளியிடுவார் சரிங்களா, நியூ காயின்ஸ் புதிய நாணயங்கள் நிறைய வெளியிடுவார். அதனால நம்ம ஷெர்ஷாவை என்ன சொல்றாங்கன்னா, புதிய நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நம்ம ஷெர்ஷா சொல்ற எப்படி அழைக்காங்க, புதிய நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சரிங்களா. த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி சரிங்களா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி. மாடர்ன் கரன்சி நிறைய வெளியிடுவார் சரியானா. அதே மாதிரி நம்ம ஷெர்ஷாவோட பீரியட்ல ஒரு கோட்டை கட்டுவார், இது அடிக்கடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்கப்பா. அந்த கோட்டையோட பேர் என்ன சொன்னாங்கன்னா, பூரண கிலாவத், பூரண கிலா கோட்டை. அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பூரண கிலாத் கோட்டை சரிங்களா. பூரண கிலாவத் எங்க இருக்குன்னா வந்து டெல்லியில இருக்கு. யார் கட்டினானா, நம்ம ஷெர்ஷா கெட்டின கோட்டை, ஷெர்ஷா கெட்டின கோட்டை. சரி, ஹுமாயூனுடைய வாழ்க்கை வரலாறோடைய பெயர் என்னதுப்பா, ஹுமாயூனோட வாழ்க்கை வரலாறோட பெயர் யாரால் எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது. அதே மாதிரி நம்ம ஷெர்ஷாவுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்கு சரிங்களா, வாழ்க்கை வரலாறு. அவரோட வாழ்க்கை வரலாறு எப்படி சொல்லுதாங்கன்னா, இல்லடா அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியது யார், யார் சொன்னாங்கன்னா, அப்பாஸ் கான் செர்வானி. அப்பாஸ் கான் செர்வானி சரிங்களா, அப்பாஸ் கான் ஷெர்வானி. சரி, இப்ப நான் நீட்டா வந்து ஸ்லைடு காமிக்க, பக்காவா எழுதிக்க. இவர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி, புதிய நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். எல்லாம் பொறுமையா எழுது, ஒரு அவசரம் இல்லை. அது மாதிரி இவரால் வெளியிடப்பட்ட நாணயம் என்ன சொன்ன, நிறைய காயின்ஸை வெளியிட்டார் சொன்னா, அந்த நாணயத்தோட பேர் ஒண்ணு என்ன, ஒண்ணு இல்ல டாம். அந்த நாணயத்தோட பேர் வந்து என்னன்னா டாம் என்று அழைக்கப்படுகிறது, டாம். அதே மாதிரி இவரோட ஷெர்ஷா லைஃப் ஹிஸ்டரி, இவரோட வாழ்க்கை வரலாறு யாரால் தொகுக்கப்பட்டதுன்னா, அப்பாஸ் கான் சரிங்களா, அப்பாஸ் கான் செர்வானி என்பவரால் இவருடைய வாழ்க்கை வரலாறு தொகுக்கப்பட்டது.